ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಯ ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮನ ಮಧ್ಯಮಾಂ ಅಶ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಅಚ್ಯುತ ಪದಾಂಬುಜಯುಕ್ಮರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಗದ ಸದಿಧರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋ ಸ್ಯತಯೇಕಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಶರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಪ್ರಣಾಮಂ ಲಕ್ಷ್ಮಣಮುನಿಃ ಪ್ರತಿಗೃಹ್ಣಾತು ಮಾಮಕಂ ಪ್ರಸಾದಯತಿ ಯತ್ಸೂಕ್ತಿಃ ಸ್ವಾಧೀನ ಪತಿಕಾಂ ಶ್ರುತಿಂ ಲಕ್ಷ್ಮೀಪತೇರ್ಯತಿಪತೇಶ್ಚ ತಯೈಕದಾಂನೋ ಯೋಸೌಃ ಪುರಾ ಸಮಜನಿಷ್ಠ ಜಗತ್ತಿತಾರ್ಥಂ ಪ್ರಾಚ್ಯಂ ಪ್ರಕಾಶಯತು ನಃ ಪರಮಂ ರಹಸ್ಯಂ ಸಂವಾದಯೇಶ ಶರಣಾಗತಿ ಮಂತ್ರಸಾರ. நம்ம ஷரணாகதி கத்தியம் அனுபவிச்சுட்டுருக்கோம். அதில் வந்து முதல்ல பிராட்டிக்கிட்ட புருஷகார பிரபத்தி பண்ணிட்டு பிராட்டிக்கிட்ட பிரார்த்திச்சுண்டார் தனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அதுவும் அதாவது நித்திய கைங்கரிய பிராப்தி வேணும். அந்த நித்திய கைங்கரிய பிராப்தி வந்து எப்பொழுதும் கடைசி வரையும் இருக்கணும், இங்கேயே இருக்கணும், நம்ம இப்போவே கிடைக்கணும் எனக்கு. அது வந்து பகவத் அனுபவ ஜனித்த பகவத் அனுபவத்தினால் அபரிமிதமாக வந்து அந்த ருச்சியால் இந்த கைங்கரிய பிராப்தி ஏற்படணும் அப்படின்னா ரொம்ப அழகாக அதை தெரிவித்தார். அதுக்கு தாயாரும் நிச்சயம் நடக்கும், அஸ்துதே உனக்கு உண்டாகும், தயைவ சர்வம் சம்பச்சதே, எல்லா நீ கேட்டது கேட்காதது எல்லாம் கல்மினேட்டிங் இன் பகவத் கைங்கரிய ருச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பிளஸ் பண்ண உடனே அவர் வந்து ஸ்வரூபத்தை, பெருமாளுடைய ஸ்வரூபத்தை, ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன ஸ்வரூபத்தை முதல்ல அனுபவித்தார். அப்படி ஸ்வரூபத்திற்கு ஸ்வரூபத்தை அனுபவித்த பிறகு அவருடைய ரூபம், அவருடைய அனந்த கல்யாண குணங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக எம்பெருமானார் அனுபவித்து அந்த ஸ்வரூபத்திற்கு திவ்ய விக்கிரகத்தைப் போல, குணங்களைப் போல, அந்த திவ்ய விக்கிரகத்திற்கு அதிக ஒளி உண்டாவதற்கு காரணம், அதிக சோபை, அதிக இன்னும் அதிக அழகு அது வந்து உண்டாவதற்கான காரணமாகிய ஆபரணங்கள் சொல்லப்படுகிறது அடுத்த சூர்ணிகையில். சோசித விவித விசித்திரானந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சௌகஸ்பரிஷ நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட்ட மகுட்ட சூடாவதம்ச மகரகுண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவற்ற கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராத்யபரிமித திவ்யபூஷணா அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது திவ்யபூஷணங்கள், இவருடைய ஆபரணங்கள், அந்த பலவிதமான ஆபரணங்கள், அதை வந்து ரொம்ப அழகாக அதை லிஸ்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி பலவித ஆபரணங்கள் அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்லிவிட்டு திவ்ய பூஷணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா அபரிமித திவ்ய பூஷணம், அபரிமித அப்படின்னா பெரிய கணக்கில்லாத கணக்கில்லாத திவ்ய பூஷணங்கள். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு நாலஞ்சு தான் அப்படிங்கிறார் எம்பெருமானார். கணக்கில்லாத திவ்ய பூஷணங்கள், அந்த திவ்ய பூஷணங்கள் எப்படின்னா நித்திய நிரவத்திய, நித்திய நிரவத்திய அதாவது எப்பவும் இதுக்கு வந்து எந்த விதமான தோஷங்களும் இல்லாத, எப்பவும் எந்த விதமான தோஷங்களும் இல்லாத, அதாவது நம்ம வந்து வைரம் வாங்கினாலோ ரத்னம் வாங்கினாலோ அதில் வந்து தோஷம் இருக்குது, இதில் செக் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாள், இல்லை எண்ணெய் இறங்கிட்டு அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அந்த மாதிரியான எந்த விதமான தோஷங்களும் என்ன, அதெல்லாம் பிரகிருத்தியில் பிரகிருதி சம்பந்தத்தோட பிரகிருதி மண்டலத்திருக்கிற பூஷணங்கள், இது வந்து அப்ராகிருத்த பூஷணங்கள். அதனால் இதுக்கு எந்த விதமான தோஷங்களும் கிடையாது, அது நித்திய நிரவத்திய. ஸோ சோசித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பரிஷ நிரதிசய ஔஜ்வல்ய, இவ்வளவு அப்ஜெக்டிவ் போடுறார் அந்த பூஷணங்களுக்கு, அந்த ஆபரணங்களுக்கு எவ்வளவு அப்ஜெக்டிவ்,
சோசித, சோசித அப்படின்னா அதாவது அவருக்கு ஏற்ற, சோசித அப்படின்னா இதுவரை கல்யாண குணங்களை கூறியவர் எம்பெருமான் திருமேனிக்கு எழில் சோர்க்கும் ஆபரணங்களை கூறத் தொடங்கி சோசித அப்படிங்கிறார். அவருக்கு ஏற்ற, அதாவது இந்த இடத்துல, இந்த இடத்துல அவர் சொல்கிறது வந்து தனக்கு பொருத்தமானவைகள், அவருக்கு ஏற்ற ஆபரணங்கள். பெருமாள் எவ்வளவு மகிமையோ அவருக்கு ஏற்ற ஆபரணங்கள், பெருமாள் எவ்வளவு ஒரு சர்வேஸ்வரத்தோடு இருக்கானோ அதற்கேற்ற வகையான பொருத்தமானவைகளான ஆபரணங்கள், அதான் சோசித. ப்ளஸ் அந்த அதாவது மிக 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 விசித்திரத்தன்மையை உடையவை. சோசித விவித, விவிதன பல வகைப்பட்ட, அதாவது பல வகைப்பட்ட, பல பல வகைப்பட்ட, அதாவது பல பல வகைப்பட்டனா சும்மா ஒரு ஒரு மகர குண்டலம், ஹாரம், கேயூரம் அப்படின்லாம் கிடையாது. தங்கம், ரத்னம், முத்து இதெல்லாம் இதனால் செய்யப்பட்டிருந்தாலும் அதோட உட்பிரிவுகளான சிற்ப வேலைகள்லாம் ஒவ்வொன்றத்துலேயும் நிறைய வெரைட்டி இருக்கு, அநேக வித்தியாசங்கள் அதில் உண்டு. அதனால தான் விவித அப்படின்றார் நம்மாழ்வார். சொல்கிறார் பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே, பல பலவே ஆபரணம். அவர் அதே தான், இதே விவித எடுத்து தான், அதை எடுத்து தான் இங்கே வந்து எம்பெருமானார் விவித அப்படிங்கிறார். பல பலவே ஆபரணம், எண்ணிலடங்காத ஆபரணம், பல பல பேரும் பல பலவே, அவருடைய பேர் ஆயிரக்கணக்கான பேர்கள். ஸோ இந்த மாதிரி விவித அப்படின்னு சொல்லிட்டு விசித்திர, விசித்திர அப்படின்னா எந்த ஒரு ஆபரணத்தை எடுத்தாலும் அது ஒன்றாக இல்லாமல் பலவிதமாக இருந்தாலும் அது பலவிதமான விசித்திரத்தன்மை உடையவர்களாக இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அவ்வளவு ஒரு வேலைப்பாடுகளுடன், சிற்ப வேலைகளுடன், அந்த கார்விங்ஸ், அந்த ஷேட்ஸ் எல்லாமே இருக்கும் அதில். அது இல்லாமல் அனந்த அப்படின்றார், அனந்த ஆச்சரிய, அனந்தன்றது வந்து ஆச்சரியத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ், ஆச்சரியத்துக்கு விசேஷணம், அதாவது அனந்த ஆச்சரிய. அது இந்த ஆபரணங்கள் அனைத்தும் காண்பதற்கு ஒரு முடிவில்லாத ஆச்சரியம் உண்டாக்கும் வண்ணமாக இருக்கு, அது வந்து வியப்பளிப்பவைகளாக இருக்கு. அப்பா இவ்வளோ இருக்குமா, இப்படி இருக்குமா, அதாவது நம்ம நம்ம வந்து நம்பெருமாளை சேவித்தாலும் சரி, அப்படி எந்த ஒரு அச்சாவதாரத்தை சேவித்தாலும் சரி, அந்த வரதராஜனை சேவித்தாலும் சரி, திருவள்ளூர் வீரராகவனை சேவித்தாலும் சரி, இல்லை தேரெழுந்தூர் ஆமரவி அப்பனை சேவித்தாலும் சரி, வடுவூர் ராமனை சேவித்தாலும் சரி, அந்த அந்த ஆபரணங்கள் வந்து அதை நம்ம பார்க்கும்போது அப்படியே அது வந்து பெருமாளுக்கு இன்னும் அழகூற்றா மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஆபரணங்கள்னால தான், அந்த ஆபரணங்களுக்கு வந்து பெருமாள்னால் தான் அழகூற்று அழகு நிறைய இன்னும் வருது. இதெல்லாம் பிரகிருதி மண்டலத்திலேயே இவ்வளவு ஒரு அது வந்து அழகாக இருந்ததுன்னா, அந்த ஆபரணம் பெருமாளுக்காக, அது வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம், அவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது, அதான் அனந்த ஆச்சரியம். அதுக்கப்புறம் அவர் எடுக்கிறார் நித்திய நிரவத்திய. இந்த நித்திய, இதுக்கு வந்து தோற்றம், அழிவு என்ற நிலைகள் எப்பொழுதும் இல்லாத தன்மை உடையது. தோற்றம், அழிவு என்ற நிலைகளே கிடையாது இதுக்கு, எப்பொழுதும் இருக்கும் இந்த ஆபரணங்கள். பிரகிருதி மண்டலத்தில் உண்டான பூஷணங்களை விட வித்தியாசமாக எப்பொழுதும் இருக்குமா, எப்பொழுதும் தோற்றமே இல்லாமல், எப்பொழுதும் அழிவே இல்லாமல் தன்மை கொண்ட ஆபரணங்கள். நிரவத்தியம், இது வந்து நிரவத்தியம்னா தோஷம் இல்லாதது, இது தோஷமே கிடையாது இந்த ஆபரணத்துக்கு, எந்த விதமான தோஷமும் கிடையாது இந்த ஆபரணத்துக்கு. அது எப்படி தோஷமே இல்லாத ஒரு ஆபரணம் இருக்கும் அப்படின்னா, அடுத்தது வருது நிரதிசய சுகந்த, நிரதிசய சுகஸ்பரிச, நிரதிசய ஔஜ்வல்ய, மூணு சொல்கிறார். நிரதிசய சுகந்த அதாவது ஒப்புயர்வற்ற நறுமணம் இருக்குமா அதுக்கு, அதாவது ஒவ்வொரு ஆபரணத்துக்கும் ஒரு நறுமணம், ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குமா. அது எப்படி ஆபரணத்துக்கு போய் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், அது எப்படி ஆபரணத்துக்கு போய் சுகஸ்பரிசமாக இருக்கும். இந்த மலர் மாலைகள் போன்று, அது வந்து மல்லிப்பூ மாலை போட்டிருந்தா, ரோஜாப்பூ மாலை போட்டிருந்தா, மகிழம்பூ மாலை இருந்தால் அதுக்கு ஒரு வாசனை வரும். ஆனால் இந்த ஆபரணங்களே நறுமணம் உடைய எம்பெருமான் மிகவும் விரும்பும் மனம் கொண்டவை. எம்பெருமானுக்கே அவ்வளோ
பிடிச்ச மனத்தை கொண்டதான். நிறதிசைய சுகஸ்பரிஷ, இந்த ஆபரணங்கள் அதை தொடும்போது நமக்கு வந்து எந்த ஆபரணம் போட்டாலும், ஒரு ஒரு மோதிரம் போட்டுருந்தாலும் சரி, ஒரு வளையல் போட்டிருந்தாலும் சரி, பிரேஸ்லெட் போட்டிருந்தாலும் சரி, செயின் போட்டிருந்தாலும் சரி, எதை போட்டாலும் நமக்கு வந்து அது உறுத்தும். அது வந்து இட் கோஸ் வித்தவுட் சே. அந்த ஸ்கின், அந்த ஆபரணம் வேணால் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், இல்லை பல பலன் இருக்கலாம், சில பேர் அப்ரிஷியேட் பண்ணலாம், ஆனால் அது நிச்சயமாக உறுத்தும் நம்முடைய நம்முடைய ஒரு தோல் மேலே. ஆனால் இது வந்து ஆபரணங்கள் மலரை விட மென்மையாக இருக்கா, சுகஸ்பரிசமாக இருக்கா, அதை தொடும்போதே அவ்வளவு மெத்துன்னு இருக்குமா. பெரிய பிராட்டி எம்பெருமானை அணைக்கும் போது அவர் கழுத்தை கட்டி கொள்ளும் பொழுது அந்த மலர் போன்று அது உறுத்தாமல் இருக்கும் தன்மை உடையதான் அந்த சுகஸ்பரிச. அப்புறம் நிறதிசைய அவுஜ்வல்ய, இது மிகுந்த ஒளி உடையவை. இப்படி இது வந்து நித்திய நிரவத்தியன்னு சொன்னவர் எந்த விதமான தோஷமும் இல்லாதவர்னு சொன்னது நிறதிசைய சுகந்த அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து அதிக வாசனை உண்டாவதற்கு காரணம், எல்லா வாசனைகளையும் உடைய விக்கிரகத்திற்கு கூட இன்னும் அதிக வாசனை உண்டாவதற்கு காரணம், அதனால் நிறதிசைய சுகந்த. பகவானுக்கு இஷ்டமில்லாத கடினமாலாம் இருக்காது நிறதிசைய சுகஸ்பரிஷ. ஆனால் சூரியன் சந்திரன் அதை விட இன்னும் ஜொலிக்குமா நிறதிசைய அவுஜ்வல்ய. இது எப்படி ஒரு 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 ஆபரணத்துக்கு போய் ஒரு மனம் இருக்குமா இல்லை ஒரு மென்மை இருக்குமா அப்படின்னா, இது வந்து ஆபரணம் இல்லை, நம்ம பார்த்து நமக்கு தெரிஞ்ச ஆபரணம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற ஆபரணம் தான், அச்சேதனம். இந்த ஆபரணங்கள்லாம் சாட்சாத் நித்திய சூரிகள். ஒவ்வொரு ஆபரணமும் ஒரு நித்திய சூரியாக பெரிய வாச்சான் பிள்ளை பாவிக்கிறார். ஒவ்வொரு ஆபரணமும் அந்த நித்திய சூரிய அதிஷ்டான தேவத்தையாக அங்கே அவருக்கு கைங்கரியம் பண்ணுறார். பெருமாளை பெருமாள் கிட்ட அப்படி மாலையாக அவர் சூடிக்கொண்டு அதை வந்து அந்த ஆபரணங்களை சூட்டி கொண்டிருக்கும் போது அந்த நித்திய சூரிகளுக்கு பரமானந்தம். அது அதனால் அது வந்து அவருக்கு மெத்துன்னு இருக்குது அந்த நித்திய சூரிகள், சுகந்தமாக இருக்குது அந்த நித்திய சூரிகள், ஔஜ்வல்யம் அப்படியே ஒளியூட்டு இருக்கு அந்த நித்திய சூரிகள். இந்த ஆபரணங்கள் அனைத்தும் மிகுந்த ஒளி உடையவை. அதுக்கப்புறம் கிரீட்ட மகுட்ட அப்படின்னு இதோட இந்த அப்ஜெக்டிவெல்லாம் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஆபரணங்களுடைய ஒவ்வொரு ஆபரணங்களாக எடுக்கிறார். கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சிகுண நூபுராதி. இந்த இடத்துல நூபுர இதி இத்தினா எட்ஸெட்ரா, இப்படி அபரிமித எண்ணற்ற கணக்கிலடங்காத திவ்ய பூஷணா அப்படிங்கிறார். இதில் வந்து கிரீட்டம் மகுட்டம் அப்படின்ற நம்ம முதல்லையே அனுபவிச்சோம்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திர ரத்னத்திலேயே ஸ்புரத் கிரீட்டாங்கத ஹார கண்டிகா மணீந்திர காஞ்சிகுண நூபுராதிபிகி ரதாங்க சங்காசி கதாதனுர்வரை லசத்துளசியா வனமாலயோஜ்வலம் அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் அவர் சொல்கிறார், ஸ்புரத் கிரீட்டாங்கத ஹார கண்டிகா, அங்கேயும் இந்த ஆபரணங்களை பற்றி சொல்லும்போது நன்கு விளங்குகிற கிரீட்டம் என்ன, அங்கத தோல் வளை என்ன, ஹாரம் முக்தாஹாரம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல அந்த திரு ஆபரண சேர்த்தினாலும் திரு ஆயுதங்களின் சேர்த்தினாலும் ஒரு அந்த பெருமாள் ஒளிர்ற அந்த சேவை இந்த அந்த ஸ்லோகத்தில் அருள்றார். அது மாதிரி அந்த கிரீட்டம் அப்படின்னா அந்த கிரீடம் வந்து எம்பெருமானே உபய விபூதி நாதன், எம்பெருமான்தான் இந்த இந்த சர்வ ஜகத்திற்கும் சர்வேஸ்வரன். கிரீட்டம் அப்படிங்கிறது பரத்துவத்தை காமிக்கிறது. சாம்ராஜ்ய அதிபதிகளுக்குத்தான் கிரீட்டம் அணிய தகுதி உண்டு. ஆச்சாரியர் வேதாந்த தேசிகன் அந்த தேவநாத பெருமாளை மெய்யனை துதிக்கும் போது ஆச்சாரியர் அதை விளக்கி அருளுகிறார், தேவைஸ்வரத்வமிக தர்ஷயித்தும் க்ஷமஸ்தே நாத துவயாபி சிரசா விதிர்த்த கிரீட்டக. கிரீட்டம் அப்படிங்கிறது முழு தலையையும் மறைக்கும், சிரஸில் ஒரு அணியப்படும் ஒரு ஆபரணம் கிரீட்டம். மகுட்டம் அப்படிங்கிறது இந்த இந்த இப்போ அந்த மீதி இதர தேவதைகள்லாம் முன்னாடி ஒரு சின்ன பதக்கம் மாதிரி இருக்கும் தலைக்கு மேலே, அதை வச்சுட்டுப்பான். ஆனால் தலையெல்லாம் தெரியும், முடியெல்லாம் தெரியும், அது மகுட்டம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த இந்த பெஜண்ட் இந்த மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் ஒரு தலையில் ஒன்று மாட்டிப்பான், அது மாதிரி இருக்கிறது வந்து மகுட்டம். ஸோ இந்த இடத்துல
கிரீட மகுட அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் சேர்க்கிறா. அந்த கிரீட்டம் என்னும் பதத்தினால் மகுடத்திற்கு விசேஷமா, மகுடம் அப்படின்னா அந்த தலைக்கு மேலே இருக்கிறது, அது வந்து கிரீட்டமாக இருக்கிற மகுடம் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவாகவும் தெரிவிக்கிறார். கிரீட்டம் அதுக்கு மேலே ஒரு ஒரு குமிழ் மாதிரி இருக்கிறது மகுடம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்துல கிரீட மகுட, அதாவது இந்த 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 ஆபரணங்களின் தன்மைகளை கூறி கிரீட்டம், தலையை சுற்றி உள்ள தலையை சுற்றி இருக்கிறது கிரீட்டம், மகுடம் என்பது தலைக்கு மேலுள்ள பகுதி அப்படின்னும் ஒரு வியாக்கியான அனுபவம். ஸோ கிரீட மகுட இந்த இடத்துல வரதராஜஸ்தவத்திலையும் ஆழ்வான் இந்த இடத்துல கிரீட்டம் அப்படிங்கிறது சர்வேஸ்வரனுக்காகத்தான் இந்த கிரீட்டம். அதுவும் முனிவாகன போகத்தில் வேதாந்த தேசிகன், வந்த உள்ளத்தனாய் உலகமலர்ந்த அண்டமுற நிவந்த நீள் முடியன் அந்த கிரீட்டம். சுவாமி நேத்தி கூட திருவள்ளூர் எம்பெருமானுடைய அந்த ஆச்சரியமான ஒரு அந்த துணியிலேயே ஒரு கிரீட்டம் மாதிரி ஒன்று பண்ணி அதில் ஒரு பதக்கத்தை வச்சு எத்தனை அழகாக அந்த கிரீட்டத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். கிரீட்டங்கிறது பலவிதமான கிரீட்டங்கள் இருக்கும். அதுவும் வைரமுடி சேவைன்னு ஒன்று இருக்கும், பாண்டியன் கொண்டைன்னு ஒன்று இருக்கும், சாய் கொண்டைன்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொரு கிரீட்டமும் ஒவ்வொரு அழகு, ஒவ்வொரு ஆச்சரியம். சரி, கிரீடமே இல்லாமல் இருந்தால் அதை விட அழகான அதுவும் அழகு, ரொம்ப அழகாக இருக்கும். பெருமாள் வந்து ஆபரணங்களினால் பெருமாளுக்கு அழகு இருந்தாலும் அந்த ஆபரணங்களே இல்லைன்னாலும் பெருமாள் அவ்வளவு அழகாக இருப்பார். சில பேர் ஆபரணங்கள் இருந்தால் தான் அழகாக இருப்பார், இல்லைன்னா ரொம்ப கேவலமாக இருப்பார். இவர் வந்து பெருமாள் சாட்சாத் அழகாக இருப்பார், ஆபரணங்கள் இருந்தால் இன்னும் எக்கச்சக்க அழகு. அந்த தலையில் எம்பெருமான் பரிவட்டத்தை அணிவது போல அப்படி அப்படி வந்து சில சமயம் இருப்பது, அப்படி இருப்பது கரண்டக்கம் அப்படின்வான். கரண்டக்கம் என்பது கிரீடத்தை போல் தலையில் அணியப்படுவதாயிருந்தாலும் நடுமண்டையை மறைக்காமல் சுத்தி இருக்கிறது, பரிவட்டத்தை போல இருப்பது கரண்டக்கம், அதுதான் மகுடம்னு சொல்லலாம். ஸோ கிரீட்டம் எம்பெருமான் ஒருவனுக்கே உண்டு, மகுடம்ங்கிறது அதுக்கு மேலே இருக்கிறதுனால கிரீட்ட மகுட என்று தெரிவிக்கிறார். அப்புறம் சூட அவதம்ச, சூடாவதம்ச, சூட அப்படின்னா நெற்றி சுட்டி, அவதம்ச அப்படின்னா காதுகள் மேலே ஒரு இருக்கிற ஒரு ஆபரணம். சில பேர் வந்து காது மேலேருந்து ஒன்று அப்படி காது கீழ் வரைக்கும் தொங்கும், காது மேலேருந்து ஒரு செயின் மாதிரி ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் அவதம்ச அப்படின்வா, சூடாவதம்ச, சூட அவதம்ச. அதுக்கப்புறம் மகர குண்டல, மகர குண்டலம்னா அந்த காது அணி மீன்கள் போன்ற ஒரு ஆச்சரியமாக அதை தரித்து கொள்ள வேண்டியது. இந்த சில்ப சாஸ்திரத்துப்படி அந்த மகர குண்டலம், மகரம் போன்ற அமைப்புடைய குண்டலம் மகர குண்டலம். ஸோ இது வந்து அந்த கிரீட்டம், மகுடம், சூடாவதம்சம், மகர குண்டலம் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் மீன்கள் போன்ற அந்த காது தோடுகளுக்கு அப்புறம் அங்கேயிருந்து கழுத்துக்கு வரார். கிரைவேயக, கிரைவேயக்கன கழுத்தில் உள்ள வட்டமான மணி, கழுத்து அப்படியே கொஞ்சம் ஒட்டினாப்பில் அது கொஞ்சமாக அப்படி பிறண்டுண்டு அப்படி அழகாக அப்படி இருக்கிறது கிரைவேயக. அதுக்கப்புறம் ஹாரம், திருமார்பில் உள்ள ஆபரணம் ஹாரம், அது வந்து அந்த அந்த மாலை மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹாரத்துக்கு அப்புறம் கேயூரம், கேயூரம்ங்கிறது அப்படி திருத்தோள்களில் இருக்கிற ஒரு வளையல்கள், திருத்தோளில் வந்து அது திருத்தோளை அணைச்சாப்பில் இருக்கிற ஒரு தோல் வளைகள் அப்படின்னு சொல்லுவான், அந்த திருத்தோள்களில் உள்ள வளையல்கள். அப்புறம் கடகம், கடகம் அப்படின்றது முன்கையில் உள்ள வளையல்கள், அந்த பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் அது மாதிரி இருக்கிற முன்கையில் உள்ள வளையல்கள். அது இப்படி இந்த இந்த ஹாரம் வந்து சில சமயம் ஒத்தை வடமாக இருக்கும், சில சமயம் மூன்று வடமுள்ள முத்து மாலை மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் ஹாரம் இருக்குது. ஸோ இந்த ஹாரம் அப்படிங்கிறதுனால அதுவும் பல பல ஆபரணங்கள், அந்த ஹாரத்திலேயே விசித்திரமாக இருக்கும், ஹாரத்திலேயே அப்படி அனந்தமாக ஆனந்தமாக இருக்கும். ஸோ இந்த முன்னாடி சொன்ன அத்தனை அப்ஜெக்டிவும் எல்லா ஒவ்வொரு ஆபரணங்களுக்கும் உண்டு, அதாவது சோசித விவித விசித்திர அனந்த ஆச்சரிய நித்திய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பரிச நிரதிசய அபுஜ்வல்ய, அது எல்லாமே
கிரீடத்துக்கும் உண்டு, மகுடத்துக்கும் உண்டு, சூடாவதம்சத்துக்கும் உண்டு, மகர குண்டல, கிரைவேயக, ஹார, கேயூர, கடக, எல்லாத்துக்கும் உண்டு. எல்லா ஆபரணங்களும் இவ்வளவு பலவிதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ரீவத்சம். ஸ்ரீவத்சம்ங்கிறது கழற்ற முடியாத மார்பில் உள்ள ஒரு மச்சம். அந்த முடி வந்து ஒரு சுழி மாதிரி இருந்து அந்த மார்பில் இருக்கிற அந்த மரு, அது வந்து ஸ்ரீவத்சம் அப்படின்னு பேர். சரி, மார்பில் இருக்கிற மரு, அந்த முடி சுழி, அது வந்து மச்சம் தானே, அது வந்து ஒரு முடி தானே, அதையே ஆபரணம்னு சொல்கிற அப்படின்னா அது வந்து ஆபரணம் போன்று அவ்வளவு அழகானது அந்த ஸ்ரீவத்சம். அந்த அழகு அது ஆபரணம் போன்று இருப்பதனால் அந்த ஸ்ரீவத்சத்தை சொல்கிறார். அந்த ஸ்ரீவத்சத்தில் தான் எ ஸ்ரீ வசிக்கிற இடம் ஸ்ரீவத்சம். அந்த ஸ்ரீவத்சத்துக்கு அப்புறம் கௌஸ்துபம், இது எம்பெருமான் மார்பிலின் உள்ள ஆபரணம். அதாவது மணிவர இவசௌரே ஹித்ய ஹித்யோபி ஜீவகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஜீவாத்மாவோட அதிஷ்டான தேவத்தை அந்த கௌஸ்துபம். இந்த கௌஸ்துப மணி வந்து கௌஸ்துப ரத்னம், பெருமாள் சர்வேஸ்வரனுக்காகவே ஏற்பட்டது. அது அதுவும் பார்க்கடலை கடையும் போது, அந்த சமுத்திர மத்தனம் பண்ணும்போது அந்த அமிர்தம் அமிர்தத்துக்கு கூட நிறைய வந்தது. அப்போ வரும்போது குதிரை வந்தது, யானை வந்தது, சந்திரன் வந்தார், மகாலட்சுமி வந்தார், அப்போ இந்த கௌஸ்துபம் வந்து தான். ஒவ்வொன்றும் வரும்போது ஒவ்வொருத்தர் எடுத்துண்டா, ஆனால் கௌஸ்துபம் வரும்போது பெருமாள் வந்து அதை தான் விரும்பி எடுத்துக்கொண்டார். ஏன் அவர் விரும்பி எடுத்துட்டார் அப்படின்னா, அது வந்து ஜீவாத்மாவோட அதிஷ்டான தேவதை. ஜீவாத்மானா அவருக்கு அவ்வளவு இஷ்டம். அதனால் எம்பெருமான் மார்பில் அந்த கௌஸ்துப ஆபரணத்தை அணிந்து கொள்கிறார் அப்படின்னு. அதான் அந்த கௌஸ்துபத்தின் சீர்மை. மணி அனைத்தும் காயாவண்ணம் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மை கொவ்வா. வேதாந்த தேசிகன் சொல்றார், காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மை கொவ்வா. எத்தனையோ மணிகள் இருக்க, இதனை கௌஸ்துபத்தை என்றோ எம்பெருமான் பிராட்டியைப் போல எப்பொழுதும் தனது திருமார்பில் தரித்து வருகிறார். இந்த கௌஸ்துபம் ஜீவாத்மாவுக்கு அபிமானி தேவதை. அது வந்து விஷ்ணு புராணத்திலேயே அஸ்திரபூஷண அத்தியாயத்தில் சொல்கிறார், மணிவர இவசௌரே நித்ய ஹிருத்யோபி ஜீவகா. அது கௌஸ்துபம். அதுக்கப்புறம் முக்தா தாம, முத்தினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள். முத்தினால் செய்யப்பட்ட ஆபரணம் வந்து அது வந்து ஒரு வடம் இருக்கும், ரெண்டு வடம் இருக்கும், மூணு வடம் இருக்கும், பல வடங்கள் உள்ள ஆபரணம் அந்த முத்து மாலை. முத்தால் செய்யப்பட்ட ஆபரணங்கள். அப்புறம் உதர பந்தனம், வயிற்றில் உள்ள ஆபரணம். அந்த உதர பந்தனம், அது வந்து வயிற்றில் ஏன் அந்த ஆபரணம் வச்சிருக்கா அப்படின்னா, அந்த கோல மாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையேன்னு, அந்த ஆபரணங்கள் தான் திருப்பாணாழ்வாரை வந்து அப்படியே பைத்தியமாக்கிட்டு. அந்த ஆபரணம், இந்த உதர பந்தனம், அந்த அந்த உதரம், அந்த வயிற்றில் மேலே ஏன் கட்டியிருக்கா அந்த ஆபரணத்தை அப்படின்னா, யசோதை வந்து அந்த கண்ணன் அவதாரம் எடுக்கும்பொழுது அந்த கைத்தால கட்டி இருக்க கட்டியதுனால அந்த அந்த கயிற்றினுடைய தழும்பு, அந்த அது அவர் அந்த மார்க் அந்த வயிற்றில் இருக்குமா, அது வந்து பார்த்தா எல்லாரும் கேலி பண்ணுவான்ட்டு அதுக்கு மேலே ஒரு ஆபரணம் போட்டுருப்பாராம் பெருமாள். பெரிய பெருமாளுக்கு கூட அது இருக்கும். அது வந்து அது யாரும் கேலி பண்ணக்கூடாதுங்கிறதுனால உதர பந்தனம், வயிற்றில் உள்ள ஆபரணம். அதுக்கப்புறம் பீதாம்பரம், இவனே எம்பெருமான் என்று அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் இடையில் உள்ள ஒரு பட்டாடை பீதாம்பரம். பீதாம்பரம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது எவ்வளவு அழகாக அந்த பீதாம்பரம், அந்த அந்த சுவாமி கண்ணன் வந்து அந்த கோபிகைகள்லாம் அவளுக்கு வந்து ஒரு ஒரு கர்வம் வந்துடுது. அந்த பீதாம்பரத்தில் அந்த கர்வம் வந்து அவள் வந்து ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் ப்ரைடு வந்ததும் அவர் அப்படியே மறைஞ்சு போயிட்டாராம். மறைஞ்சு போன உடனே அவளுக்கு அவ்வளவு வருத்தம், அவ்வளவு விரக தாபம், அவ்வளவு கஷ்டம். அந்த கஷ்டம் இருக்கும்போது அவளை மேலும் வருத்தப்பட வைக்கக்கூடாது அப்படின்ட்டு கண்ணன் மறுபடியும் அவ முன்னாடி தோன்றினாராம். அப்படி தோன்றின உடனே அவள் வந்து குத்தி கிழிச்சிருப்பா அவளுக்கு இருக்கிற கோபத்தில். ஆனால் கண்ணன் வந்து அந்த அந்த அப்படி தோன்றும் போதே அந்த புன்சிரிப்பும் அந்த அவ்வளவு அழகோ அழகு வெள்ளமிட்டு அப்படியே கொற்றது அழகு,
அந்த புன் சிரிப்பு, அந்த அகன்ற கண்கள், அந்த பவள வாய், அது இல்லாமல் அந்த பீதாம்பரத்தை தரித்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால சாக்ஷாத் மன்மத மன்மதனாக இருந்து அவளை கம்ப்ளீட்டாக போக்கடிச்சிட்டான் அவளுடைய கோபத்தை. அவ இவனை பார்த்த உடனே அவளுக்கு எல்லாம் மறந்து போச்சு, என்ன கோபம் இருந்ததுன்னே மறந்து போச்சு, அவ்வளவு அழக அவன். ஸோ அதுக்காக இந்த பீதாம்பரம், அப்படி பீதாம்பரத்தையும் வச்சுண்டு கட்டிண்டு காஞ்சி குண திருமேனியுடன் ஒட்டி இருக்கும் அரைஞான் கயிறு இந்த காஞ்சி குண. காஞ்சி குண அப்படிங்கிறது அது அது வந்து ஒரு தனி ஸ்பெஷல் அந்த காஞ்சி குணம். திருவரையில் உள்ள அது ஒரு அரை, இதுவும் ஒரு அணிகலன். அதுக்கப்புறம் நூபுரம், நூபுரம்ங்கிறது காலில் இருக்கிற செலம்பு. எம்பெருமான் அடியார்கள் யாவரும் மற்றும் அவனது திருவடிகளுக்கு ஒளி சேர்க்கும் சிலம்புகள். எம்பெருமான் திருவடிகளை இமைப்போதும் விடாமல் அணியாக ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஷயம் ஆபரணம் சிலம்பு. அதுவும் ஒரு ஜீவாத்மாவை ஒரு வகையில் சூச்சிப்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவான். இப்படி காஞ்சிகுண நூபுரா ஈதி இப்பீத்தி அப்படின்னா இது போல பல அபரிமித திவ்ய பூஷணா கத்தியத்தில் அருளிகிறார் மாதிரி இதைவிட நிறைய இருக்குதுன்னு வேதாந்த தேசிகன் சொல்கிறார். இன்னும் மோதிரம் சொல்லலை, காப்பு சொல்லலை, எத்தனையோ இருக்குது. அதனால் ஈத்தின்னு போட்டாராம். இப்படி அபரிமித திரு ஆபரணங்கள் என்ன என்று எண்ண முடியாத அளவு உள்ள திவ்ய பூஷணா, இப்படிப்பட்ட பல ஆபரணங்களை கொண்டவன் அவன். அந்த ஆபரணங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு ஒளியும் இவ்வளவு அழகும் இவ்வளவு அப்ஜெக்டிவ் இவ்வளவு விசேஷணங்கள் வருது அப்படின்னா, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு அர்த்தம். அவனுடைய முகத்தில் இருக்கிற தேஜஸ் அந்த கிரீடத்துக்கு ஏறிடுது, அவனுடைய காலில் இருக்கிற தேஜஸ் அந்த சிலம்புகளுக்கு ஏறி இருக்கு, அந்த கீழே இருக்கிற தாமரை பூக்கு அந்த ஜோதி வந்திருக்கு. அப்படிப்பட்ட அழகு அவன் அடியேன். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.